மீ سم ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எனக்கு पॉलिटिकल ரீதிய வேணும் சில வார்த்தைகள் வேணும்ன்றது விஜய் அவர்கள் அழுத்தம் கொடுத்ததாவும் சில தகவல்கள் வருது உண்மை இது வந்து கோட்படதுணியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடையாது வந்து இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அரசியல் பாடல் தண்ணி இல்லாத ஊர்ல குயில் இருந்து என்ன இப்படி பல விஷயங்கள் அந்த பாட்டுக்குள்ள அப்படியே கொண்டு போகலாம் பிரசாந்த கூட ஒரு பிரெஸ் மீட்லயே விஜய் படத்துல நீங்க நடிக்கிறீங்களா குத்தலா இருக்கு இல்லைங்களா இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் விஜய் படம் கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் அந்த இடம் வந்துருச்சு நமக்கு இதை வந்து வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் சரி இவன் இவ்வளவுதான் பண்ணுவார் அப்படின்னு கூட பாதி படம் போன பிறகு விஜய்யே கேட்டுருக்காரு என்ன நீங்க எல்லாரும் வந்து இன்னும் கட்டி போட்டா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு இல்ல சார் உங்க அட நீங்க கொஞ்சம் ஜாலியா இருங்க கதன் ஃபைனல் ஆகி போச்சுன்னா தலையீடு எந்த அந்த படத்திற்குள் எந்த தலையீடும் இல்லாத ஒரு ஹீரோங்க அதான் விஜய்க்கு பெரிய பலம் செப்டம்பர் அஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ்ன்னு போட்டாச்சு இதுக்குள்ள ஒரு அப்டேட் கொடுக்கறது அந்த படம் சம்பந்தமான ப்ரொமோஷன் பண்றது அது எல்லாம் பலம் தானே உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி இதை வேலையாக படிக்க ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஆதன் சின் மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு நம்ம கூட சேர் பாலு சார் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் எல்லாருக்கும் சார் சிறப்பு விசில் போடு விசில் போட்டு நம்ம மேட்ச் பத்தி ரிவியூ கொடுக்க போறோம் நினைச்சுக்க போறாங்க சார் நேற்று கோட் படத்துல இருந்து இந்த விசில் போடு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய விஷயங்கள் உள்ள டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பசங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது வேலை இருக்குமோ ஒருவேளை எப்படி இருக்குமோ ஒரு வேலை அப்படி இருக்குமோ அப்படிதான் தோணுது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த விசில் போடு பாட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல அதுக்கு ரெண்டு விதமான விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க வந்து இது விஜய்க்கு நாங்க பெரிய அளவுல எதிர்பார்த்தோம் எப்படி யுவன் சங்கர் ராஜா ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு பித்தா மாதிரியான ஒரு சாங்கு அது மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இதுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு கட்சி பாடல் மாதிரிதான் எனக்கு தோணுது கிட்டத்தட்ட லியோவும் பாடல் மாதிரி தானே இந்த வார்த்தைகள் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு ஒரு புது வார்த்தைகளை உள்ள சேர்த்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மதன்கார்க்கி ஒரு நல்ல பாடல் ஆசிரியர் இது சோசியல் மீடியால சொல்றாங்க மதன்கார்க்கி தவிர வேற யாருக்கிட்ட குடுத்திருக்கலாமே அப்படின்னு என்ன சுச்சுவேஷன் அதன் கார்வி மட்டும் முடிவு முடிவு பண்ண வேண்டியதில்லை ஒரு மியூசிக் டைரக்டர் வெங்கட் பிரபு ஹீரோ எல்லாரும் சேர்ந்துதான் வந்து ஒரு பாடல் உருவாகுது ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த பாடலை நீங்க ஆயிரம் தான் விமர்சனம் சொன்னாலும் விஜய் ரசிகர்கள் இட் பண்ணிடுவாங்க ஓகே கிட்டத்தட்ட அப்படிதான் போய் ப்ளீஸ் இந்த பாடல் வரத்துக்கு முக்கியமான காரணம் வெங்கட் பிரபு கேட்டது ஒண்ணு கொடுத்தது ஒண்ணு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோட இன்புட்ஸோ இல்ல விஜய் அவர்கள் இந்த மாதிரிதான் வேணும் எனக்கு பொலிட்டிக்கல் ரீதியா வேணும் சில வார்த்தைகள் வேணும்ன்றது விஜய் அவர்கள் அழுத்தம் கொடுத்ததாவும் சில தகவல்கள் வருது உண்மையா இல்ல மேபி இருக்கலாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம திரும்ப நம்ம சேனல்ல பலமுறை சொல்லியாச்சு வந்து ஒரு மாஸ் ஹீரோ தனக்கு பின்னால் கடைசியா நிற்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வரைக்கும் மாஸ் அந்த ஹீரோவுடைய ஒப்புதல் நிக்க வைக்க முடியாது சரி அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு முக்கியமான படம் இந்த பாடல் உருவாகுதுன்னா எல்லாரும் டீம் ஒர்க் தான் சார் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது எம்ஜிஆர் காலத்திலே உண்டு வாலி முதல் கொண்டு பல பேருடைய இன்டர்வியூ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் அவர் ஒரு பாடலை இந்த இந்தந்த வரிகள் இப்படி இப்படிலாம் எனக்கு வரணும் அப்படின்ட்டு தெள்ள தெளிவா புரிஞ்சுகிட்டு வரும் ஓகே நான் நாணயிட்டால் அது நடந்து விட்டால் முடிவு பண்ணியாச்சு நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு அதுக்கு அன்னைக்கே போட்ட பாட்டு தான் ஏறக்குறைய விஜய் அந்த ஃபார்முக்கு வந்துட்டார் ஓகே விஜய் தான் கேட்டிருக்காரு விஜய் தான் கேட்டிருக்காரு ஓகே நீங்க அந்த பாட்டோடைய ஒரு சாராம்சம் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு யுவன் மட்சி ஓபன் த பாட்டில் மாதிரி ஒரு சாங் போட்டு போட்டுக்கூட யோன்னு இருப்பாரு ஓகே நகேஷ் விஜய் என்னனுவாரு உள்ள என்னுடைய எதிர்கால அரசியலுக்குள்ள வராமாரியான வார்த்தைகள் எல்லாம் மதன்காரர்கிட்டயும் யுவன் கிட்டயும் சொல்லு ஓகே ஆஹ் கேம்பயினை துறக்கட்டுமா அப்படின்னு ஒரு வந்து ஆஹ் அதுக்கடுத்து பிரபுதேவா வந்து இன்னும் கேம்பைன்வாரு இல்ல பா ஷாம்பைனை துறக்கட்டுமா அப்படின்னு இது ஒவ்வொன்றா விஷயம் வந்து அதாவது தண்ணி இல்லாத ஊரில் குயிலிருந்து என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் அப்படின்ட்டு இப்படி பல விஷயங்கள் அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே கொண்டு போகலாம் வந்து குறிப்பாக அந்த வார்த்தையை சொல்கிறீங்களா ஒரு பாடல்ல நீ இன்றைக்கி வந்து டிகோட் பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த பாடல் திட்டமிட்டு தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவும் ஒரு பாடல் அந்த கட்சியோட பாடலாக பாடல் மாதிரியே இருக்கணும் அதே சமயம் கோட் பாடல் மாதிரி இருக்கணும் முடிவு பண்ணி இறங்கி போட்ட பாடல் தான் ஓகே யுவன் அண்ட் விஜய் அங்க இருந்து தொடங்கிடலாம் சார் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வர போறாங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இருந்தாலும் அஜித் படத்துக்கு ஈக்குவலா வரல அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க அது உண்மையா அது உறுதியா இருக்கா இல்ல அஜித் படத்துக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தது இதே யுவன் இசையில இவன் வேற மாதிரி வேற மாதிரின்னு ஒரு சாமா ஆமா அத போட்டு கலாய்ச்சாங்க எங்க தலைக்கு இப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஏறக்குறைய அந்த சில ரசிகர்கள் வந்து இது வேற மாதிரி வேற மாதிரி சாங் மாதிரிதான் எதுவும் அந்த சாயல்ல இருக்கு அப்படின்னு ஒரு புதிய கதை படம் தான் விஜய்யும் இவனும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவர் படம் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா இவன் இதை விட ஒரு ஃபயரான ஒரு பாட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு விஜய் ரசிகர்களுடைய ஒரு கருத்து ஓகே நீங்க வந்து இன்னைக்கு டாப் மோஸ்ட்ல இருக்கிறது அனிருத் அனிருத்தை தாண்டிய ஒரு இடம் நமக்கு வந்தாகணும் ஏன்னா விஜய் படம் கிடைக்கிறதுலாம் அவரு சாதாரண விஷயம் இருக்கு அந்த இடம் வந்துருச்சு நமக்கு இதை வந்து வேற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் சரி இவன் இவ்வளவுதான் பண்ணுவார் அப்படின்னு கூட சோசியல் மீடியாவில் போட்டுருக்காங்க புதிய கதை கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தம்பி ஆடாட்டு நான் வந்து ரஜினியோடைய ரசிகர் ரஜினி எங்க அண்ணன் தான் அவரு அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியாச்சு அதுக்கு அதன் பிறகுதான் வந்து சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து காக்கா கழுது எல்லாம் வந்தது இன்னைக்கும் நான் வந்து ரஜினியுடைய ரசிகர் தான் அவரும் சொல்லிட்டாரு என் தம்பி விஜய் அவருடைய எதிர்கால அரசியலுக்கு வாழ்த்துக்கள்லாம் கூட சொல்லியிருந்தார் அரசியல் கட்சி இதாவது முற்றுப்புள்ளி அடைஞ்சு போச்சு இந்த பாட்டி அந்த சமயத்தில் ஒரு பெரிய இது வர்த்தது அப்போ என்ன இது ஏன் அந்த சமயத்தில் இதை போட்டிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை தம்பி மாடம் வந்த அண்ணன் அப்போ வந்து சோபாஷ் சந்திரசேகர் ஒரு இன்டர்வியூவில் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வருவாங்க இது மக்கள் திலகம் அப்புறம் வந்து புரட்சி நடிகர் சூப்பர் ஸ்டார் அப்புறம் சூப்பர் ஸ்டார் விஜய்னு வேற சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டார் விஜய்னு ஒரு பத்திரிகைல பேட்டி கொடுத்துருவாங்க அது பெரிய இதுவாகி அந்த சமயத்துல எப்படி நீங்க வந்து எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது விஜய சொல்லலாம் அப்படின்னா ஃபுல்லோல சொல்லிடுவாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்து அப்ப எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் ரஜினி சந்தித்த அந்த படங்கள் வீடியோக்கள் இதெல்லாம் சோசியல் மீடியால பத்திரிகை எல்லாம் கொடுத்தாரு அப்போ வந்து பாடல்தான் இதுக்கே இருந்தாலும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி சொன்ன மாதிரி நீங்க வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா இந்த கூட்டணி இருக்குல்ல ரெண்டு ரெண்டு பேரும் உறவினர் உறவினர் தாண்டி சைல்டுஹுட்டு ஃப்ரெண்ட்ஸு தொடர்ச்சியாக இவங்களுடைய அந்த காம்போ ஒரு கொண்டாட்டமான ஒரு பாட்டாக இருக்கும் இப்போ விஜயம் சேர்ந்திருக்காரு அப்படின்போது இந்த பாடல் எப்படி இருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது குறிப்பா இந்த கோட் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த படம் தொடங்கி யுவன் சங்கர் ராஜா தான் இசையினுடனே இந்த ஆடியோவை டி சீரீஸ் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கேன் ஓகே இது ஒரு பார்ட்டி சாங்க ஒரு பாருக்குள்ள நடக்கிறது படத்தோடைய பூஜை போட்டு அடுத்த நாளே பிரசாத் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட காட்சி பாடல் இதுதான் ஓ பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் அதுதான் எனக்கு அப்படி பார்த்த உடனே இதுவா இருந்தது ஒரு தொண்ணூறு விஜய் அஜித்தை தாண்டி பிரசாந்த் அப்படி ஒரு பயங்கர பீக்லேயே மாசுலயே இருந்தவர் வந்து காலமும் சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க விஜய் படத்துக்கு அவர் வந்து ஆட வேண்டியதாயிடுச்சு பிரபுதேவா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராசையா லவ் பேர்ட்ஸ் காதலன் அது இதுன்னு ஏன்னா தென்னிந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன்னு கொண்டாடப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு ஓகே அவரும் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு விஜயோட உச்சம் எங்க போயிடுச்சுன்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா விஜய் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு நான் வந்து வைகாசி புரந்தாட்சி படம் பார்ப்பதற்காக கமலா தேட்டர்லன்னு டிக்கெட் கிடைக்காம திரும்ப வந்தேன் ரொம்ப ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன் அடிச்சு வந்தீங்கன்னா பிரசாந்த் கூட ஒரு ப்ரெஸ் மீட்லயே அங்கேயே கேக்குறாங்க வந்து விஜய் படத்துல நீங்க நடிக்கிறீங்களா அமையன்னு ஒன்னு அவர் அந்த குத்தலா இருக்கு இல்லைங்களா இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் உம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாட்டு பா இந்த பாட்டை பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் ஏம்மா பிரசாந்த் அப்படி ஓரம் நாள விட வேண்டியது தானே ஓகே அப்படின்ற அளவுக்கு கேட்டுருக்கேன் பிரசாந்த் வந்து ஒரு ஆற நல்ல டான்ஸர் ஆமா கண்ணிதிரை தோன்றினால் அப்புறம் வந்து ஸ்டாரு ஸ்டார் குட்லெக் எத்தனையெல்லாம் ஆமா அந்த கண்ணெதிரை தோன்றினால் இருந்த ரெண்டு கால் அப்படி இது ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச ஒரு ஒரு ஷார்ட் ஒன்னு அப்ப ல்க்மராவில எடுத்தது ஓகே போஸ்டர் அடிச்சு பெரிய வைரல் ஆச்சு அந்த சமயத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா உடம்பு எல்லாம் போட்ட ஒரு இது வந்து தக்கா தக்கா தக்கான்னு பக்கத்துல வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காரு அதையேதான் ரசிகர் என்ன சொல்றாங்க அந்த சாங்கோட எண்டுல வந்து அஜ்மல் என்ட்ரி குடுக்குறாங்க ஆமா பேசாத பிரசாந்த் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு அஜ்மல் ஆட விட்டுருக்கலாமே அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு வந்து ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க விஜயை தான் முன்னிருந்து பார்க்கிறார்கள் இந்த விஜய் படம் தான் இந்த பாட்ல அவ்வளவு பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு கண்டிப்பா சார் அதுதான் சார் விஜயோட வாய்ஸ் அப்படின்றது அதுல ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் தொடர்ந்து அவரோட படங்கள்ல பாடத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாரு எப்போ வந்து கிட்டத்தட்ட இமான்ல இருந்து நினைக்கிறேன் சார் அந்த கண்டாங்கி பாடல இருந்து தொடங்கின அவரோட ரசிகன்ல இருந்து ரசிகன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் பிரேக் விட்டு மறுபடியும் தொடங்கினது வந்து அந்த கண்டாங்கி அந்த பாடல்கள்ல இருந்து இப்போ எல்லா படங்களிலும் எல்லா படங்களையும் ஒரு பாட்டாவது நான் பாடிருவேன் அப்படின்றது அவரோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு ரசிகர்களுக்காக கொடுத்துருவாங்க இதுலயும் அந்த வாய்ஸ்க்கு வந்து வயசே ஆகாத மாதிரி அவ்வளவு அழகா கொடுத்துக்கிட்டே இருக்காரு எப்படி சார் ஒரு மேஜிக் அது என்னன்னா ஜீன் கூட சொல்லலாம் உங்களுக்கு ஓகே சுபாஷ் சந்திரசேகருடைய தாயார் அதாவது விஜயோடைய பாட்டி தாய் வழி பாட்டி லலிதா நீலகண்டன் வந்து இருபத்தஞ்சு வருஷம் கோரஸ் பாடிட்டு இருந்தவங்க உம் சோபாஷ் சந்திரசேகர் வந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் முறைப்படி சங்கீதம் பயின்றவங்க

கம்போஸிங்லாம் முடிச்சாச்சு அப்போ தேவா கிட்ட சொன்னாங்களேன் சார் எஸ்எஸ்சி பையன் சூப்பரா போடுவார் விஜய் சூப்பரா போடுவாரு அப்படின்னு அப்படியா தம்பி பாடுங்க அப்படின்னு அதான் இல்லைங்க வேணாம் ரொம்ப கூச்சசோ அட நீங்க பாடுங்க இல்லை எனக்கு சரியா வராது நான் பாட வைக்கிறேன் நீங்க பாடுங்க அப்படின்னு தான் அந்த பம்பாய் சிட்டி பாட்டு பார்த்துட்டு ஒரே டேக்ல பாடி முடிச்சோடனே அவர் தேவா என்ன பண்ணாரா என்ன இது மாதிரி தம்பினி வந்து என்னுடைய ட்ரூப்லாம் அவங்க அம்மா பாடி இருக்காங்க எங்க போயிடும் அந்த ஞானம் உங்களுக்கு எல்லாமே அந்த என்ன சொல்லுங்க அந்த சாரீரம் எல்லாம் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்றது ஏ விஜய் அவர் இடத்துல சொல்லியிருப்பாரு நான் தொடர்ச்சியா பாடிக்கிட்டு வந்தேன் எல்லாம் அந்த உணவு சம்பந்தமான பாட்டாவே வரும் தொட்டப்பட்ட ரோட்டமல்ல முட்டை பராட்டா அது இதுன்னு வரும் ஒரு படத்துக்கு டக்குனு ராஜா சாரு நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னாரு கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சுது காரணம் நீ பாடியா நாளைக்கு வந்து பாடியா அப்படின்னாரு வந்து இளைய இளையரா இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நடிகர்கள் தான் வந்து பாடியிருக்கேன் ஒண்ணு கமலஹாசன் இன்னொன்னு விஜய் ரஜினி கூட பாட்டு பண்ண ரஜினி இருக்காரு அடிக்குது அடிக்கிறதுக்குள் ஆமா அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு இது வந்து அப்படி பேசுறேங்க ஆமிதான் தொந்தரவு பண்ணி பாட வச்சாரு அப்படின்னுட்டு ஒரு டைலாக பேசி முடிச்சுட்டு போயிருப்பாரு இப்ப கூட பாத்தீங்கன்னா கார்த்திக் பிரச்சாரத்துக்கு போற இடம் கூட வந்து

விஜய் பாடினதுதான் விஜய் பாட்டினது ஓகே எப்பவுமே அவரோட வாய்ஸ் கேட்க ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாட்டுக்குள்ள வந்துடும் சார் பார்ட்டி ஒன்னு அங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு நல்லா ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் விசில் போடு அப்படின்ற விஷயங்கள் வரப்போ எல்லாரும் சிஎஸ்கே ஓட கம்பேர் பண்றாங்க அங்கிருந்தா இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அங்கேயே அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்ல வெங்கட்பூர் போர்டு டீம் என்னன்னா காலையில ஷூட்டிங்கு மத்தியான பிரேக்ல வந்து கிரிக்கெட் விளையாடுது ஆறு மணிக்கு பாட்டில் ஓபன் பண்றது பார்ட்டி ஆரம்பிச்சது அது ஓபனவே சொல்லுவாங்க ஆனா இந்த படம் கம்மிட் ஆன உடனே தன்னுடைய ஏடிஎஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் தன்னுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாம் வெங்கட் பிரபு சொன்னது என்னன்னா முக்கியமான படம் விஜய் கொடுத்துருக்காரு உங்க பார்ட்டி மூடு கிரிக்கெட் விளையாடுற மூடு எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருக்கேன் ஆனா அப்படி தெரியல சார் இந்த பாட்டு பாடல அதுக்கப்புறம் பாதி படம் போன பிறகு விஜய்யே கேட்டுருக்காரு என்ன நீங்க எல்லாரும் வந்து இன்னும் கட்டி போட்டா மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு இல்ல சார் உங்க அதன் நீங்க ஜாலியா இருங்க நான் கூட வந்து பேட்டை பிடிக்கிறேன் இல்ல சார் நீங்க வேணா பேட்டை பிடிச்சிங்கன்னா நாங்க வந்து இது பவுலிகம் போட மாட்டோம் அப்படின்னு நிலமையாச்சு அவரு ஒரு ஒரு பாதி படம் வரைக்கும் இருக்குமோ அது வெறும் மிலிடரி கேம்ப் மாதிரி இருந்தது விஜய்க்கு புரிஞ்சிருக்குது ஹம் புரிஞ்சுட்டு நீங்க வாட் இயல்பா இருங்க இங்க ஒர்க்ல வந்தால் கரெக்டா இருங்க அப்படின்னு சொன்னதுதான் பார்ட்டி மூட கொண்டு வந்தாச்சு கிரிக்கெட்டை எப்படி வந்தாலும் சென்னை டுவெண்ட்டி எயிட் தான் வந்து வெங்கட் பிரபு ஒரு பெரிய அடையாளம் காட்டினப்படும் அங்கேயே மகனாக இருந்தாலும் அவர் நடிகராக தான் ஆரம்பத்துல அறிமுகமானார் மாஞ்சோலின்னு நினைக்கிறேன் ஒரு படம் மாஞ்சோலியோ பூஞ்சோலியோ கொஞ்சம் சங்கீதா இருக்கு இல்லைங்களா அப்புறம் ரசிகான்னு பேர்ல ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சாங்க ஓகே அப்புறம் இதுல கூட ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீகாந்த் படத்துல கூட ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் இது நமக்கு நடிப்பு வராதுன்னு சொல்லி அஜித் படத்தில் பண்ணிருப்பாரு வந்து உள்ள அரங்குனது தான் டேரக்டரா அதுவும் சென்னை டுவெண்டி எயிட் அவரை தூக்கி விட்டு சரோஜா வேற மாதிரியான ஒரு கலரை கொண்டு போச்சு மங்காத்தா சொல்லவே தவிர மாநாடு வெங்கட் புருவாய் ஒரு இந்திய அளவில் ஒரு முக்கியமான டைரக்டரா வந்து நிறுத்திருக்கும் இப்ப வந்து கிரிக்கெட் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய படங்கள்ல இந்த படத்திலும் இந்த கேரளாவில போய் ஷூட் பண்ணாங்க இல்லையா அது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் எடுத்திருக்காரு ஓகே ஓகே அது ஒரு மேட்ச் விளையாடுற மாதிரியா அந்த மேட்ச் பாக்குற மாதிரியான்னு தெரியல அதுல ஒரு கேமியோ ரோல் வந்து விபி வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு சார் இப்போ கே எஸ் ரவிக்குமார் மாதிரி அவரோட படங்களில் ஒரு சின்ன கேமியோ கேமியோ விஜயோட கட்ஸ் இங்க நம்ம பாராட்டி ஆகணும் சரி ஏன்னா லியோல அவ்வளோ சர்ச்சைகள் வந்துச்சு ஏன்னா இவர் சிஎம் எம் கனவுல இருக்காரு இவர் எப்படி வந்து அண்டால குண்டு வா தம்ம பத்த வெயி தம்மோட எப்படி ஆடுவாரு அப்படின்ற விமர்சனம் அவ்வளோ வச்சாங்க அதுல கொஞ்சம் சலிக்காம இதுலயும் பார்ட்டி மூடு ஷாம்பைன் ஓபன் பண்ணட்டோமா இதுலயும் இருக்கு அதோட பேர் வரும் பொழுதே வந்து அந்த பாட்டிலோட அந்த ஸ்டிக்கர்லதான் அந்த தான் வரவே செய்து அதுக்குள்ள எப்படி சார் பெர்மிஷன் கொடுத்தா அந்த கட்ஸ் அப்படின்றது எங்க சரி இல்லை கட்ஸ் அப்படின்னா தொடர்ச்சியா வந்து அவர்கிட்ட ஒரு முதல்ல ஒரு எதிர்ப்பையும் அப்புறம் வேண்டுகோளையும் வை வேண்டுகோளாகவும் வைத்தவர் யாருன்னா மருத்துவர் அன்புமணி ராம் ஐயா நீங்க வந்து பெரிய ஹீரோ இன்று இளைஞர்கள் வந்து நாங்க இருந்தோம் சிகரெட்ல இருந்தும் புகையில இருந்தும் மீண்டு கொண்டு வரணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி ஒரு மாசு ஹீரோக்கள் இதெல்லாம் காமிச்சிங்கன்னா அதை பின்பற்றி லட்ச ஒரு லட்சம் பேரு வந்து செய்வாங்க அப்படிங்கிறது விஜய் கூட ஒரு அதுக்கு ஒரு இது சொல்லியிருந்தாரு இனி வரும் படங்கள்ல எனக்கு இருக்காதுன்னு ஆனா லியோல பாத்தீங்கன்னா ஒரு கையில தம் ஒரு கையில சரக்கு இல்ல இது கதை டிமாண்ட் பண்ணது சீனுக்கு தேவைப்படுது அதனால நீங்க படம் பாருங்கன்னு சொல்லும்போது கதை ஓகே அது ஒரு போதை இருப்பாங்க இந்த படத்துல அது தவிப்பாரு பார்த்தா முதல் சிங்கிள் இது மாதிரி வந்து பார்ட்டி ஒன்னு வைக்கட்டுமா அப்படின்னு ஒரு பார் செட்டப் அந்த பாருக்குள்ள சரக்கு பாட்டில் சரக்கு பாட்டில் மேலேயும் வந்து ஒவ்வொரு பேர் வந்து அப்புறம் என்னது பார் சிக்ஸ்டி எயிட் சின்ஸ் நைன்டீன் செவன்டி போர் அப்படின்னு அறுபத்தி எட்டாவது படம் எழுபத்தி நாலாவது வருஷம் இவர் பிறந்தது இப்படியா போயிட்டு இருக்கு இது இதுக்கும் என்னன்னா ஒரு எதிர்ப்பு கண்டிப்பா வரும் வந்ததுன்னா அதே போலதான் சொல்லுவார் நீங்க படத்தை பாருங்க மேபி விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்கள் இதெல்லாம் தவிர்க்கலாம் என்னுடைய கருத்து வந்து ஓகே விஜய் மாதிரி மாஸ் ஹீரோக்கள் தாண்டி அரசியலுக்குள்ள போக ஹீரோஸ் வந்து இதை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எல்லாரும் தவிர்த்தா தான் இருக்காங்க இல்ல இல்ல நீங்க விஜய் வந்து ஒரு அம்பேத்கர் பத்தியும் காமராஜர் பத்தியும் அண்ணாவை பத்தியும் பேசுகிற அவர் வந்து குடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையும் குடிக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் சொல்லிதான் ஆகணும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொது நலத்துக்குள்ள வந்தாச்சு நீங்க நீங்க வந்து நீங்களே எடுத்து பாட்டில கையில சரியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 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 ஆயிட்டீங்க நடிகர் கிடையாது வந்து சரக்கு பாட்டிலோட இருக்க கூடாது இது பொதுவான ஒரு கருத்து ஓகே இது இந்த படத்துக்கு அப்புறம் அவர் மாத்தி பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அரசியல் சமூக அக்கறையோட ஒரு படமா இருக்க படமா இருக்கலாம் மேபி ஓகே சரவடி கொளுத்துங்கடா நம்மளோட பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க பாய்ஸ் தான் சரவடி கேங்கா சார் எப்படி இருக்காங்க அந்த பாய்ஸ் பார்க்கும் பொழுது சத்தம் போடு விசில் போடு இந்த சத்தம் போதாது இன்னும் வேணும் இது எல்லாம் வந்து அதுதான் வந்து நீங்க விசில் போடா ஓட் போடா சார் ரெண்டுமே வருது அப்படியே ரெண்டுமே வருது விசில் போடு ஓட் போடு அப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்கு நிக்க போறோம் இது நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க இல்லீங்களா

அப்போ திராவிட கட்சியில் இருந்தப்போ உதயசூரியனு வெளியே உள்ள அப்புறம் அதுக்கப்புறம் உதயசூரியன்லேருந்து அங்கேருந்து திரா திமுகவுலருந்து பிரிஞ்ச பிறகு அண்ணா திமுகன்னு அண்ணா கொடி அவர் அவருக்கு பின் பேக்ட்ராவ்ல பறந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை விஜய் தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்துல இதுதான் கட்சியின் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ராஜ்யம்னு ஒரு படத்துல விஜயகாந்த் தேமுதிகவுடைய கொடி அங்கங்க பறந்துக்கிட்டே இருக்கும் புரியுது அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த பாடல் இந்த அதிரடி தொடங்கட்டும் அந்த அரசியலுக்கான முதல் பாடலா அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார் ஓகே இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு சார் ஆனா விஜய்க்கா அந்த பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் பாட்டுல எல்லாமே கேட்டுறாரு விசில் போடுக்கு பதிலாக ஓட்டு போடு அப்படின்றது மட்டும் மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சு அந்த பாட்டுல கேட்டுட்டே இருந்தா பாட்டு தானுங்க அது எப்படிங்க பிரச்சாரத்துல வரும் அப்படின்றதுக்காகவாது இந்த மாதிரியான விஷயங்கள் அவரோட பாய்ஸை பத்தி பேசுனேன் சார் பிரபுதேவா அவர்கள் இருக்காங்க பிரசாந்த் இருக்காங்க அஜ்மல் இருக்காங்க எப்படி சார் செலக்ட் பண்ணியிருப்பாங்க குறிப்பா டான்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்ல மாதிரி மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கக்கூடிய பிரபுதேவா அவர்கள் இந்த பாட்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பிரபுதேவாவை தாண்டி விஜய் பிரமாதமாக நீங்க பிரபுதேவா மாஸ்டர் ஆமா பிறந்ததுல இருந்தே வந்து நடனத்தை வந்து அவங்க அப்பா சுந்தரம் மாஸ்டர் அவங்க அண்ணன் ராஜசுந்தரம் சுந்தரம் குழந்தையில இருந்தே டான்ஸ் ஆடினவங்க வந்து தென்னிந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் விஜயம் பிரமாதமா டான்ஸ் ஆடுவார் அந்த டான்ஸ் தான் அவருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கான பிடித்தமான ஹீரோவாக இருக்குது இவ்வளோ ஒரு ஐம்பத்தி ஒரு ஆகுது அப்படின்பொழுது ஒரு சின்ன தொய்வு இருக்கு இல்லைங்களா ஒரு மூமெண்ட்ஸ்ல ஒரு இதுல ஏஜ் ஆகுது இல்லை அப்படின்பொழுது பிரபுத காட்டி எனர்ஜியாக ஆடுறாங்க ஓகே இந்த ஒரு வித்வான்கள் கச்சேரி நடக்கும்போது ஒத்து ஊதிக்கிட்டே இருப்பாங்க கார்த்தீங்களா அது மாதிரிதான் பிரசாந்த் அண்ணிக்கு வச்சுட்டாங்க அவர் அப்படி ஓரம் கட்டி வச்சிருக்கலாம் சார் பண்ணிட்டாங்க கடைசியா அஜ்மல் எல்லாரும் அஜ்மேல் ஒரு யங்ஸ்டர் உள்ள ஆட வச்சிருக்கலாம் அவர் இருக்கலாம் நீங்க இந்த இடத்துல சொல்லும் போது நான் உன்னிப்பா அதான் கவனிச்சிருந்தேன் பிரபுதேவா எந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் போடுறாரு விஜய் எப்படி இருக்காருன்னு தாண்டி மாஸ்டருக்கு மேல மாஸ்டர் அடிக்கிறாரு அதுதாங்க வேணும் அந்த ஃபயர் தான் நிறைய பேர் வந்து விஜய் சம்பந்தமான ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க இவர் பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு கொடையை பிடிச்சி உட்காந்துருப்பாரு அப்புறம் புக்கு படிச்சுட்டு இருப்பாரு கேமரா முன்னாடி ஆடி வந்தோடனே ஃபயர் மாதிரி மாறிடுவார் அப்படின்னு இந்த எனர்ஜி இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இதுதான் இவர் வந்து அறுபத்தி படத்தோட ஸ்கிப் பண்ணிட்டு போறாருன்னு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கமா இருக்குது ஆமா சார் ஆனா பிரபுதேவ மிஞ்சிட்டாரு விஜய் அப்படி எடுத்துக்கலாம் ஓகே ராஜசுந்தர மாஸ்டரும் அப்படியே ரசிச்சு பாக்குறாரு அவர் தோல் மாதிரி எல்லாம் கைப்போட்டு விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டீம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய நடிகர் மாதிரி தெரியல ஒரு பெரிய நடிகரா இருந்தாலும் வாங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவன் தான் இருக்காரு ப்ரொடியூசர் அங்கதான் இருக்காங்க விஜய் அவ்வளவு கேஷுவலான ஒரு கேரக்டர் அது இல்ல விஜய்க்கு அந்த ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி தான் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு கதையை முடிவு செய்யற வரைக்கும் அவர் வந்து ஒரு ஐசோலேஷன்ல இருப்பார் இதுதான் கதன் ஃபைனல் ஆகி போச்சுன்னா தலையீடு எந்த அந்த படத்திற்குள் எந்த தலையீடும் இல்லாத ஒரு ஹீரோங்க அதான் விஜய்க்கு பெரிய பலமே எந்த தலையீடும் இருக்காது அது குறிப்பாக இயக்குநர்கிட்ட இயக்குனர்களிடம் தலையீடு இல்லாத ஒரு பெரிய இந்த சீனா அங்க மாத்தி இங்க இங்க அங்க நிக்க மாட்டேன் எனக்கு கோவா வேணாம் எனக்கு வந்து ஸ்காட்லாந்து தான் வேணும் அப்படிலாம் கிடையாது நீங்க எங்க சொல்றீங்களே ஓகே அப்படின்னு ஒரு அதுதான் விஜயோட பெரிய பலமே சிறப்பு உள்ள வந்து கேம்பெயின தான் தொடங்கட்டுமா மைக்கில் கையை எடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு லைன் வருது சார் சீமான எல்லாரும் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மைக் சின்னம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் தமிழருக்கு வாக்கு செய்ய இருக்காரா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு டேகும் போயிட்டு இருக்கு எப்படி சார் எடுத்துக்கிறது சீமான் வந்து விஜய் எந்த இடத்துலயும் வந்து விமர்சனம் பண்றது இல்லை பண்ணது அவரை திட்டுனது இல்ல என் தம்பி வரட்டுமே இந்த புறையோடி போயிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த அரசியலில் மாறி மாறி ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது என் தம்பியும் வரட்டும் வரட்டும் தப்பே கிடையாது யார் வேணாலும் வரலாம் என் தம்பி விஜயம் வரட்டும் என்னுடைய கொள்கைக்கு அவருடைய கொள்கைக்கும் ஒத்துப்போனால் கூட்டணியாக கூட இருக்கட்டும் நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லும் அவர் ஆரம்பத்துலேருந்தே வரவேற்றிருக்காரு அப்போ தான் பிரச்சாரமா சார் இது பிரச்சாரம் படத்தில் வர வார்த்தைன்னு வச்சுக்கலாம் அது வந்து ஆக்சுவலாக வேணா அப்படி பிரச்சாரமா இருந்தோன்னா மைக்குன்னு சொல்லியிருக்க கூடாது ஒளி வாங்கின்னு கொடுத்துருவோம்

சீமானுடைய ஆரம்பகட்ட காலத்தில் கட்சியா இருக்கும்போது இவர் என்ன பண்ண போறாருன்னா ஒன்னு புள்ளி ஒன்னு வாக்கு வித்தியாசம் அப்படியே வந்து நாலு புள்ளி ஏழு அப்புறம் ஆறு ரெண்டுன்னு வந்ததுன்னா இன்னைக்கு நான் தனிச்சு இருக்கிறேன் அப்படின்ற எந்த கூட நான் கூட்டணி கிடையாதுன்றது சீமானுடைய மத்த அவருடைய கொள்கையெல்லாம் விட்டுருங்க நீங்க எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் இன்னைக்கு வந்து நான் தனிச்சு இருப்பேங்கன்னா அந்த தனிச்சு இருக்கும் பொழுது அந்த வாக்கு அந்த வாக்கு சதவீதத்தை ஏத்திக்கிட்டே போறாரு பாருங்க விஜயும் அந்த ஃபார்முலாவே தான் கையில எடுக்க போறாரு அதனாலதான் விஜய்க்கு பிடிச்சு போய் இந்த லைனுக்கும் ஓகே சொல்லிட்டாரு வாயில அதை நீங்க வந்து ஓகே ஓகே சொல்லிட்டாருங்க சார் இன்னொரு விஷயம் மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு இன்னொரு விஷயம் சொல்லி டான் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்ட்டிக்கு தான் எங்க வாக்கு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரிதான் சார் எல்லார வாயில்தான் அதை பிடிக்கணும் போல அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் எழுதியிருக்காங்க எப்படி சார் மக்களை வந்து நீ ஆமான்னு சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த லைனா இல்லை விஜய்க்கான மாசர்களே இப்ப இப்போ கூட கேட்டுட்டு இருந்தாங்க வந்து அவருக்கு ஒரு ஆப் ஆரம்பிச்சு ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர்ல ஆயிட்டாங்க ஐம்பது லட்சம் பேர் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிலாம் கேள்வி கேட்டு இருந்தாங்க ஐம்பது லட்சம் பேர் எல்லா உறுப்பினர்களும் வந்து அப்படியே அந்த உறுப்பினர் மொத்த பேரும் அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம வந்து நம்ப முடியாது இப்போ ஐம்பது எழுபது லட்சம் கூட ஆயிருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அது கேட்கறதுதான் ஒரு பாடலில்லை வாங்க நானும் எதிர்கால அரசியல்குள்ள வரேன் எனக்கும் வாக்குப்படுங்க என் கட்சியிலும் இணையுங்க நேரடியாக கேட்பா கேட்காமல் அதை வந்து ஒரு பாடலில் டீகோட்டிங் முறையில வந்து சொல்கிறார் அப்படின்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் நேரடியாக சொன்னோம்னா அது கிரிஞ்சின்னு விடுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு ஏற்கனவே இந்த பாடலில் வந்து நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரிதான் இது வந்து கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடையாது வந்து இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அரசியல் பாடல் பிரச்சார பாடலில் முதல் பாடலாக ஓகே சிறப்பு சார் அதில் அது அது நம்ம வார்த்தைகள்லாம் வர 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 கடைசியாக அந்த டான்ஸ் தான் கண்டிப்பா பேசி ஆகணும் விஜய் சின்னதா கூட டயர்ட் ஆகல இன்னொரு விஷயமும் அந்த பாட்டுல டிகோட் பண்ணிருக்காங்க சென்னை டுவெண்ட்டி ல இருந்து ஆரம்பிச்சு சென்னை டுவெண்ட்டி எயிட் கோவா பார்ட்டி அதுக்கப்புறம் மங்காத்தா மாசு அதுக்கப்புறம் பிரியாணி சரோஜா எல்லாரும் எல்லாரும் இதுக்கு என்ன சொல்றாங்க சார் இங்க பாருங்க அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் எல்லாரையும் உள்ள வர வச்சு அதுலயும் ஒரு ஆதாயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னதான் வெங்கட் பிரபுவோட படைப்பா இருந்தாலும் பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள் உள்ள கொண்டு வரும் பொழுது அவங்க ரசிகர்களும் இந்த பாட்டை கேட்கணும் அவங்களும் இந்த வாக்கு போடு அதாவது விசில் போடு ஓட்டு போடு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்றாங்களோ அப்படின்ற விஷயம் இருக்கலாம் சார் வந்து அண்ணாமலை தம்பி ஆட வந்தான் சொன்னதுல இருந்து அதே யுவன் சங்கர் ராஜா இப்போ வந்து மியூசிக் பண்ணிருக்காரு அந்த பாட்டுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி வெங்கட் பிரபு இயக்கிய எல்லா ஹீரோக்களும் உடைய படங்களும் உள்ள வருது வாங்க எனக்கு நான் பொதுவான ஆள் தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு இவரு பிரேம்ஜி ஒரு சமூக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னா இது வெங்கட் பூர்புடைய யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லு அவர் வந்து சொல்லிருக்காரு பாருங்க உள்ள இதுக்கப்புறம் அவர் வேற ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்றப்பதான் எங்களுக்கு மறுபடியும் இல்ல யார் வந்தாலும் சர்ப்ரைஸா இருக்காது அஜித் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமான்றதா எல்லாத்தோட போய் கேள்வியாவும் இருக்கு ஒரு கட்டி கற்பூரம் ஏற்று இங்கேயே கூட சத்தியம் பண்ணி சொல்றவன்னு அதுக்கு வாய்ப்பே இல்ல வந்து ஆனா மேபி வந்து ஏதாவது ஒரு படத்தினுடைய இதை டிகோட் பண்ணலாம் இல்லன்னா சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மறைமுகமா பிரபு படித்தால நடிச்ச இதுல நடிக்காத யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம் ஓகே ஓகே சூர்யாவா இருந்தாருன்னா என்ன பண்றது உம் 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 என பெரியண்ணா பாடத்திற்கு சூர்யாவுக்காக பாடி கொடுத்தவரு தான் விஜய் வாரு விஜய் ஆமா அதனால மேபி இருக்கலாம் வந்து வேற யாராவது கூட இருக்கலாம் இல்ல சென்னை டுவெண்ட்டி எயிட்டோடைய அந்த சீன்ஸ் ஏதாவது வந்து இதுல வந்து அத லீடா வச்சு கூட பண்ணிருக்கலாம் ஓகே ஓகே இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் விஜய் அவர்கள் தொடர்ந்து தன்னோட ரசிகர்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்கு மட்டும் ஒரு அப்டேட் கொடுக்குறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு ப்ரொடக்ஷன் டீம்லயும் சொல்லியா இருக்கட்டும் இல்ல அவங்க கேள்வி ரிக்வஸ்ட் பண்ணதா இருக்கட்டும் ஏன்னா விடாமுயற்சியா இருக்கட்டும் வே இது வேட்டையனா இருக்கட்டும் இந்தியன் டூவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களா இருக்கும் ஒவ்வொரு படத்துல அப்டேட் வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும் ரொம்ப மாதங்கள் எடுத்துக்கும் விஜய் வந்து எடுத்து எங்க கொடுங்க ஒரு சிங்கிள் கொடுங்க போஸ்ட் கொடுங்க என்ன ரசிகர்கள் கேட்கறாங்களோ அதை கொடுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் மனநிலை இருக்குல்ல சார் இல்ல சார் உங்களுக்கு ரசிகர்ல வச்சுதானே உங்களுக்கு படங்கள் அது ரசிகர்கள் வச்சு பலம் அவன் வந்து சோஷியல் மீடியாலும் இப்போ சோஷியல் மீடியா வச்சு அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு வச்சுக்கணும் என்ன பண்ண போறீங்க அதை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன இல்லைன்னு சொன்னா ரைட்டு சரி எதுவும் கண்டென்ட்டே இல்லை அப்டேட் இல்ல ராஜா அப்படின்னா ரைட்டு அவ்வளவு கிடக்குது எடுத்து விடுங்க படம் ஆகட்டும் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தா கொண்டாடட்டும் இல்லைன்னா அது அவங்க அவங்களுடைய விமர்சனம் அவங்களுடைய பார்வை கரெக்டா விஜய் அதுல தெளிவான ஒரு நபர் வந்து சும்மா வச்சுக்கிட்டு அதை வந்து அப்டேட்டு கொடுங்க அப்புறம் கிரிக்கெட் பிளேயருங்கிட்ட போய் கேட்கறது அப்புறம் ரோட்ல ஓட்டு கேட்க வரவங்க கிட்ட வந்து கேட்கறது இதெல்லாம் ஒரு சரியான விஷயம் கிடையாது அது தெளிவா புரிந்த ஒரு நபர் வந்து விஜய் என்ன ஆயிடும் போது கொடுங்க திடீர்னு இன்னொரு அப்டேட் வரலாம் இதெல்லாம் படத்துக்கான பலம் தான் சார் உங்களுக்கு இன்னைக்கு படம் எடுப்பது சுலபம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுவது பெரிய கஷ்டம் அது பெரிய ரோக்கள் படம் அந்த பிரச்சனை இருக்குது நீங்க சின்ன படத்துல இருந்து கூட நீங்க அப்ப இந்த சோசியல் மீடியாக்களையும் இந்த யூடியூப் சேனல்களையும் பொதுவான ஒரு வலைதளங்களையும் இது பயன்படுத்திக்கணுன்ற ஒரு விஷயம் செப்டம்பர் அஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ்ன்னு போட்டாச்சு இதுக்குள்ள ஒரு அப்டேட் கொடுக்கறது அந்த படம் சம்பந்தமான ப்ரொமோஷன் பண்றது அது எல்லாம் பலம் தானே உங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்துருச்சு இல்லைங்களா ஒரு படம் எடுத்து தியேட்டர்ல ஓட்டி வசூல் பண்ற காலம்லாம் மாறி உட்கார்ந்த இடத்துல கல்லா கட்டலான்ற ஒரு நிலைமை வந்துருச்சு பிரிய ரோக்கல் படங்களுக்கு அது இன்னும் அதிகப்படியாக சம்பாதிச்சிட்டு போயிடுவோமே அதுதான் வந்து அதுக்கு அப்டேட் கொடுக்குற ட்ரைஃப் தான் லியோவோட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இல்லையே அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் அது அது எப்படி ஆமா லியோ இருந்த கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் முந்தைய படமான விக்ரம் விக்ரம் வந்து கமலஹாசனுடைய திரை வாழ்வில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துல அறுநூறு கோடியெல்லாம் நான் பார்த்ததே இல்ல தம்பி சத்தியமா அதுக்கு நீதான் காரணம்னு ஓபனா மேடையிலயே அறிவிச்சாரு இல்லனா இல்லன்னா சாத்தியமாகாதுன்னு லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு இப்படியாப்பட்டவரு வந்து விஜய் படத்துக்குள்ள வந்திருக்காரு லியோ லியோ ஆயிரம் கோடி ஏன்னா ஆயிரம் கோடி பேண்டிண்டியா படம் எதுவும் தமிழ்ல கிடையாது ஒரு பங்காங்க பாகுபலியும் ட்ரிபிள் ஆறும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்ல அது லியோ மேல எதிர்பார்த்தாங்க ஓகே அதுல நமக்கும் பங்கு உண்டு ஆமா ஆனா அதை தாண்டி வந்து செகண்ட் ஆஃப் அது நமக்கு பங்கு உண்டு நம்ம எதிர்பார்த்துதான் நம்மளும் வந்து ஆனா ரெண்டாவது பாதி சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி லோகேஷ் கனகராஜ் விஜய விஜய் ரசிகர்களை வெறுப்பேத்தி விஜயோடைய தந்தை எஸ் ஏசியை வந்து கடுப்பேத்தி அவர் மேலே வந்து அதை பேசி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு அதனால இந்த படத்துல அடக்கி வாசிப்போம் படம் கனெக்ட் ஆகும் பணம் கொண்டாடும் அதில் நம்பிக்கையாக இருப்போம் ஓவர் ஐப்லாம் கொடுக்க வேண்டாம் விஜயோட உத்தரவு மோகன் நேற்று ஒரு இடத்துல சொல்றாரு சார் படம் வந்த வாட்டி என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியும் கோட்ல அப்படின்றாரு இல்ல நீங்க சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறீங்களாமே வரும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்ன சார் மோகன் அவர்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பிஸி ஷெட்யூலா இருக்கட்டும் இவ்வளோ பரபரப்பா இருக்கட்டும் எதனால விஜயோட படம் ரஜினி படம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு காலத்துல எண்பதுகள்ல வந்து முன்னணி ஹீரோக்களாக இருந்த ரஜினி கமலியே வந்து ஆட்டம் காண வச்சு மோகன் வெள்ளி விழா நாயகன்னா அவர்தான் நிஜமான வெள்ளி விழா நாயகம் அது ஒரு படம் ரெண்டு படம் தொடர்ச்சியா அஞ்சு படங்கள் வெள்ளி விழா நாயகம் அதோட விமர்சனங்களா இருந்தது மோகன் மட்டுமே அதுக்கு காரணம் ஆயிட முடியாது இசைஞானி இளையராஜாவுடைய இசை எஸ் என் சுரேந்தருடைய குரல் அப்புறம் இவரை வச்சு தொடர்ந்து படம் பண்ண கோவை தம்பி படம் இக்கே ஆர் சுந்தரராஜன் இதெல்லாம் காரணம் ஆனாலும் மோகனுக்கான கூட்டம்னு இருந்து ஒரு உடுப்பில ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினவர் வந்து அவரை கண்டெடுத்தது பாலமகேந்திரா கன்னட சினிமாவில் தமிழ் சினிமாவுக்கு வராரு பேச தெரியாது வாய்ஸ் வேற இரவல் குரல் தான் அந்த இரவல் குரலை வைத்துக் கொண்டே வெறும் வெள்ளி விழா நாயகனை அடிச்சு தூள் கலப்பின ஒரு நபர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி இறங்கி போகுது ஆனால இன்னும் அந்த கிரேஸ் இருக்குது அப்படின்றதுக்கான இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்பொழுதுல விஜய் ரஜினி படங்கள் எல்லாம் நானும் நடிக்கிறேன் எனக்கு ராமராஜன் மாதிரி ஒரு இவர மாதிரி இல்லாரு அவரு அவர் மாதிரி ஒரு எண்பதுகள்ல தொண்ணூறுல இட்டு அடிச்சவங்க இப்ப மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க ராம ராமராஜன் சாமான்யன் ஒரு படம் ஒரு மூணு படம் படிச்சுட்டா நடிச்சுட்டேன்னா ஹீரோ நடிச்சிட்டேன்னா நான் வந்து கேரக்டர் நானும் வந்துருவேன் அவர் மோகன் மேல எப்பவுமே அந்த மைக் மோகன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு